வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வீடே மணக்கம் மணக்க ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இது செய்கிறதுக்கு ஒரு சில பொருளெல்லாம் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதில் மெயினாக ரொம்பவே முக்கியமானது வந்து கல்பாசி தாங்க. அது வந்து நார்மலாக ஒரு துண்டு யூஸ் பண்ணுவோம், இதுக்கு வந்து 2-3 துண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 4-7 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு. இது எல்லாத்தையும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது லைட்டாக புறுபுறுன்னு வெடிச்சு வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இது சீக்கிரமே வறுபட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் மெயினு. இது சேர்த்து செய்யும் போது தான் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளவு அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக புறுபுறுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வெடிச்சு வர்ற டைமில் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 பத்து அளவுக்கு இருக்கும். இது கூட பெரிய வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயத்தில் 2.5 வெங்காயம் இது கூட சேர்த்துருக்குறேன். தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். தக்காளி அளவை விட வெங்காயத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை பல்ஸில் வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிக்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அதை வச்சே நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். தண்ணி சேர்க்காமலே பாருங்கள் எவ்வளவு ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 50 கிராம் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை 2-3 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஆல்ரெடி 2.5 வெங்காயம் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். மீதி இருக்கிற 1/2 வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிட்டு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஜாரில் தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதை கடைசியாக நம்ம வதக்கிட்டு சேர்ப்போம். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நம்ம வதக்காம தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் வதக்க வதக்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வந்தால் தாங்க கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். தனியத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவு. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை இது கூட சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேருங்க, ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் மித்த அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் லைட்டாக கிளறி விட்டுடுங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சுண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் காலையில் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுருங்க, ஈவினிங் செய்கிறதுனா காலையில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. நான்வெஜ் குழம்பே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இது ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. சுண்டக்கடலை சேர்க்கறதுனால கைகால் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடிக்கடி கைகால் வலிக்குது, டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சுண்டக்கடலை வச்சு செய்து கொடுங்க, ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். இது கூட சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் சுண்டல் வந்து நல்லா வெந்துட்டு வரும். கையில் எடுத்தோன்னா நல்லா பூ மாதிரி நசுஞ்சு வரணும். அந்த அளவுக்கு சுண்டல் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். அந்த கிரேவியோடு சேர்த்து சுண்டலை வேக வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பாருங்கள், குக்கரில் விசில் எல்லாம் போயிடுச்சு. நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. எவ்வளவு அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ஏன் வெறுமனே ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான சுண்டக்கடலை ரெசிபியை நான் சொன்ன மத்தாலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.